Hi friends, welcome to Vikiti Craft and Kitchen. நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம், அவள் மிட்டாய் தாங்க பார்க்க போகிறோம். என் சேனல் இதுதான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவள் வந்து பாரம்பரியமான உணவுகளில் இதுவும் ஒன்றுங்க. அவள் வந்து அவ்வளோ ஒரு சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. அவள் வந்து கண்டிப்பாக கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வந்து ரெகுலராக வாரத்தில் ஒரு நாளாக அதை எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கிட்ஸை எடுத்துக்கலாம் கூட இந்த மாதிரி மிட்டாயாக செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அவள் மிட்டாய் செய்கிறது அவ்வளோ ஒரு சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். தேவையான பொருட்கள் ரொம்ப கம்மி. வாங்க வீடியோக்கு போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவள் வந்து 1.5 கப் அவளுக்கு அதே கப்பில் 2 கப் நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் தான் அவள் போட்டு பொரிச்சு எடுக்கணும். அப்போ தான் வந்து நல்லா பொரிஞ்சு வரும், இல்லைன்னா வதவதன் எண்ணெயாகவே இருக்கும். ஸோ நீங்கள் எப்பயுமே எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் தான் அவள் பொரிச்சு எடுத்துக்கோங்க. அரிகரண்டியில் எடுக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த சல்லடையில் எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அவள் இதில் வந்து பாவு காய்ச்சது மட்டும்தான் டைம் ஆகும். மிட்டாய் செய்கிறதுக்கு இந்த பாவு காய்ச்சது தான் டைம். மீதி ஒரு டைம் சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு 20 to 20 minutes இருந்தால் சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். அவ்வளோதான் பொரிச்சாச்சு பாருங்கள், பொரி பொரியாக நல்லா வந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்து 2 கப் நாட்டு சர்க்கரைக்கு அதே கப்பில் 2.5 கப் தண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் அவுள் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் நாட்டு சர்க்கரை அளவு வச்சுக்கோங்க. அதே கப்பில் அளந்து ஊற்றிக்கோங்க. ஒரு 1.5 கப் அவுளுக்கு 2 கப் நாட்டு சர்க்கரை 2.5 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். நல்லா கரையிறவில் கரைச்சி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கரைஞ்சோனையும் வடிச்சுக்கலாம். ஏதாவது குப்பை தூசு இருந்தால் கூட அந்த வடியிலேயே நின்றோம். பாருங்கள் எவ்வளோ தூசு இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் எவ்வளோ தூசு இருக்குது இதுலேயே நின்றும். நீங்கள் டைரெக்டாக பண்ணிங்கன்னா அந்த குப்பை தூசுலாம் வந்து வெளியே வராது. ஸோ நம்ம நல்லா காய்ச்சிக்கலாம், திக்காரோல் நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த காய்ச்சது தான் இதுக்கு வந்து அவள் மிட்டாய்க்கு இந்த காய்ச்சது தான் டைம் ஆகும். இதுதான் இது. இதே மாதிரி நீங்கள் நாட் வெல்லம் கருப்பு டீ இதெல்லாம் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் நல்லா திக்காகுது, நொர நிறையா பபுள்ஸாக வருது ஃப்ரெண்ட்ஸ். திக்காயிடுச்சு தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? இன்னும் கொஞ்சம் திக்காகணும். இதனோட பதம் எப்படி கண்டுபிடிக்கலான்னா, ஒன்று வந்து இந்த ஒரு கம்பி பதம் அது ஒரு பதம், அதை கணிச்சு கண்டுபிடிக்கலாம். இல்லைன்னா பவுலில் தண்ணி ஊற்றி இந்த காய்ச்சிருக்கிற பாவை ஊற்றுனிங்கன்னா கரையாமல் கை விட்டு நம்ம உருட்டி பார்த்தா உருடணும். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதனோட பதம். பாருங்கள் எவ்வளோ நல்லா திக்காக வந்துருச்சு தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபஸ்ட்டு தண்ணியாட்டிருந்து அப்புறம் கொஞ்சம் திக்காக இருந்துச்சு, இப்போ பாருங்கள் நல்லா திக்காக இருக்குது. ஒன்றா அந்த கம்பி பதம், ஒரு கம்பி பதம் அந்த கை வச்சு பார்க்குறது அது அப்படி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா பவுலில் விட்டிங்கன்னா அது கண்டுபிடிக்க முடியல. நீங்கள் இது ஈஸியான மெத்தட். பவுலில் ஊற்றிங்கன்னா கரையாமல் அப்படியே கட்டி மாதிரி இருக்கும், உருட்டினிங்கன்னா உருடணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் கரையாமல் நம்ம உருட்டி பார்க்கும்போது உருடணும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதனோட பதத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு. பாருங்கள் கரையில் உருடுது பாருங்கள், கையில் அமுத்தி பார்த்தா உருடுது பார்த்தீங்களா? அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதனோட பதம். நீங்கள் வந்து காய்ச்சினோடனே டக்குன்னு வந்து லேட் பண்ணிங்கன்னா பாவு வந்து காஞ்சு போன மாதிரி ஆயிரும். நெக்ஸ்ட் அப்புறமேட்டு அவள் வந்து மிக்ஸ் பண்ணப்போ வந்து நிறையா வேஸ்ட்டாக போயிடும் வெல்லம். அதனால் நாட்டு சர்க்கரை வந்து வேஸ்ட்டாக போயிடும். நீங்கள் வந்து டக்குன்னு காய்ச்சினோடனே வந்து அவளை வந்து போட்டு மிக்ஸ் பண்ணி உருண்டு பிடிக்க ஆரம்பிச்சுருங்க. சப்போஸ் நீங்கள் லேட் பண்ணிங்கன்னா பாவு வந்து காஞ்சு போயிடும், அப்புறம் வந்து மறுபடியும் நம்ம பாவு காய்ச்சிற மாதிரி ஆயிரும். ஸோ நீங்கள் எப்பயுமே வந்து பாவு காய்ச்சி அடுத்த செகண்டே லேட் பண்ணாமல் அவளை வந்து ஃபஸ்ட்டே பொரிச்சு வச்சுக்கோங்க. பொரிச்சு வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து பாவை காய்ச்சி டக்குன்னு போட்டு கலக்கி விட்டு உருண்டை பிடிச்சிருங்க. இல்லைன்னா வந்து பாவு காஞ்சிருச்சுன்னா வேஸ்ட்டாக போயிடும். நீங்கள் எகைன் இன்னொரு டைம் பண்ணுற பாவு காய்ச்சிற மாதிரி ஆயிரும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணிட்டு
பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு எந்த சைஸில் உருண்டை வேணுமோ அந்த சைஸ்க்கு உருண்டை பிடிச்சிக்கோங்க. நான் கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நெய் போட்டுக்கிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு உருண்டை உருண்டையாக பிடிச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். 2-30 minutes இருந்தால் இந்த அவல் மிட்டாய் வந்து சீக்கிரமாக செஞ்சிடலாம். தேவையான பொருட்களும் கம்மி. இனிமேல் கிட்ஸ் உங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் கிட்ஸ்க்கு அவுட் சைட் சாக்லேட்ஸை அவாய்ட் பண்ணிவிட்டு கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், இந்த அவல் மிட்டாய் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சத்துக்குள்ளே நிறைஞ்சது, எதுவும் சைடு எஃபெக்ட்ஸும் எதுவும் வராது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என் சேனல் இதுதான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.